இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா நீங்க இருந்து உயிரோடவே போக மாட்டேன். என்ன அஞ்சலி, என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என் உயிரை எடுப்பேன்னு சொல்ற? என்கிட்ட பணம் இல்ல, இவங்க கிட்ட பணம் இருக்கு, அதனாலயா? சொல்லு. டேய், உன் நல்ல நேரம். ராஜா வீட்டுல இல்ல, அவர் உன்னதான் தேடிட்டு இருக்காரு. அவர் கண்ணல நீ மாட்டின உன் கதை முடிஞ்சிரும். என்ன அஞ்சலி, பேப்பர்ல வர்ற மாதிரியே பழைய லவரை புது லவரை வச்சு கொல்ற மாதிரியே பேசுற? சரி அஞ்சலி, நீ இப்ப கோவமா இருக்க, உன்கிட்ட அப்புறமா பேசுற. மேடம், என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வச்சிருங்க. மேடம், உன் பொண்டாட்டிய நீதான் என் கூட்டு போனோம், அதுக்கு எதுக்கு எங்க கிட்ட பர்மிஷன் கேக்குற? அவ இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதுனாலதான் பர்மிஷன் கேக்குறேன். என் கூட அனுப்பி வச்சிருங்களேன். இத பாரு, நீ இப்படி எல்லாம் பொய் சொன்னேன்னா நாங்க நம்பிடுவோமா? அஞ்சலியே அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். மேடம், நான் சொல்றதெல்லாம் உண்மை. மேடம், உங்க பையனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. மேடம், ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நான் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். ஏமா, அவன் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையா இருந்தா அதுக்கு எவிடன்ஸ் வேணும், அது இருந்தா கொடுக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கறேன். ஏப்பா, மேடம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கியா? இருக்குங்க, இந்தாங்க. நானும் அஞ்சலியும் கோயில கல்யாணம் பண்ணதுக்கான ரெசிப்ட். மாமுள பேரு கணேஷ், பொண்ணு பேரு அஞ்சலி. ஏமா, பேர் இருக்குமா? என்ன சொல்லுவது? ரெசிப்ட் கரெக்டா தான் இருக்கு. என்ன அஞ்சலி இது? அத்தை, இவனை நான் இதுக்கு முன்னால பார்த்தது கூட இல்ல. ஐயோ அஞ்சலி, பார்க்காமல பழகணும், பார்க்காமல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன் அஞ்சலி இப்படி என்ன மறந்துட்ட? டேய் போடா, உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம், போ. உன் இதெல்லாம் சொல்ல சொல்லி யார் அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லு. என்ன யாரும் அனுப்பல, என் உரிமையை கேட்க தானே நான் வந்திருக்கேன். நம்ம காதலிச்ச நாட்களை நீ நினைச்சு பாரு, அப்போ உனக்கு தெரியும் நம்ம காதலோட அருமை. டேய், இதுக்கு மேல பேசின பல்லெல்லாம் உடைச்சிருவேன், போடா. என் உயிரையே உனக்காக தரேன்னு சொல்றப்ப பல்லுக்காக எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். உனக்காக தான் நான் உயிரோட இருக்கேன், நீ இல்லைனா நான் இல்ல. பைத்தியம், பைத்தியம், பைத்தியம் தான், ஓ மேல பைத்தியம். மேடம், அவதான் நம்ப மாட்டேன்றா, நீங்களுமா நம்பல? இத பாரு, நீ கொடுத்திருக்கிற இந்த எவிடன்ஸ் செக் பண்ணாதான் இது உண்மையா இல்லையான்னு சொல்ல முடியும். வேற ஏதாவது இருக்கா? மேடம், நான் அஞ்சலிக்கு ஒரு மோதிரம் கிஃப்ட் பண்ணிருக்கேன் மேடம். அதுல ஒயிட் கலர்ல மெரூன் கலர்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் மேடம். பிரகதி, அத்த, நீ போய் அவர் ரூம்ல அந்த மாதிரி ஏதாவது ரிங் இருக்கான்னு பாத்துட்டு வா. எல்லாத்தையும் ஒரே டைம்ல சொல்லக்கூடாதா? இப்படி யோசிச்சு யோசிச்சுதான் சொல்லுவியா? அஞ்சலி, என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா என்ன? டேய், நீ காமெடி தானே பண்ணிட்டு இருக்க, கிண்டலா இல்லாம வேற எப்படி இருக்கும்? என்கிட்ட நீ சொல்ற மாதிரி எந்த ரிங்கும் இல்ல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? போ, போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு. அத்த, ரிங் இருக்கு பாருங்க. இவர் சொன்ன அடையாளத்துல ரிங் இருக்கு. வாங்கி பாருங்க மேடம். அப்போ உனக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க.
இல்லனா இந்த மோதிரம் எங்க எப்படி வந்திருக்கும்? ஏஞ்சலி, நீ இந்த வீட்ல இருக்கவங்கள பத்தி தப்பா பேசலாமா? நீ உன் வேலைய பாத்துட்டு போ, எனக்கு எல்லாம் தெரியும். சரி ஏஞ்சலி. மேடம், நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்க எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டேன். நீங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. நாளைக்கு காலையில நான் வர்றப்ப அஞ்சலிய கூட அனுப்பி வச்சிருங்க மேடம். எதுக்கும் இன்னும் ரெண்டு மூணு ஆதாரம் தேவைப்பட்டா கூட ரெடி பண்ணி வச்சுக்கோ. மேடம், நான் போயிட்டு வரேன் மேடம். அஞ்சலி, நான் வரேன். அத்தை, இதுக்கு மேல இவளை இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்க போறீங்களா? இவ ராஜா மாமாவை மட்டும் ஏமாத்தல, நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. ஆமா, இனிமே இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அவசரப்படாதீங்க, ராஜா வரட்டும், அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவா இருந்தாலும் எடுக்கலாம். ராஜா எடுக்க மாட்டாமா? நாம தான் முடிவு எடுத்தாகணும். இது அவனோட வாழ்க்கை பிரச்சனை, அவன் இல்லாம நான் முடிவெடுக்க முடியாது. வாங்க. நீ போய் அவ ரூம்ல அந்த மாதிரி ஏதாவது ரிங் இருக்கானு பாத்துட்டு வா. அத்தை, ரிங் இருக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் முகத்துக்கு நேரா சொல்றேன், நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். அஞ்சலி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நேரமா பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டா ஆளுங்களை வச்சுக்கிட்டு இந்த கணேஷும் வர சொல்லிருக்காங்க. என்ன அஞ்சலி, ரெடி ஆயிட்டியா? எதுக்கு ரெடி ஆகணும்? உங்க வீட்டுக்கு போறதுக்கு தான். நாளைக்கு அந்த கணேஷ் இங்க வர வரைக்கும் இங்க இருப்பியா இல்ல முன்னாடி கிளம்பிடுவியா? அவன் வர்றதுக்கு முன்னாடி போனாதான் உனக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும். இல்லனா அவன் என்னென்ன ஆதாரத்தோட வருவானோ, அதுல என்னென்ன உண்மையை போட்டு உடைப்பானோ தெரியாது. இதெல்லாம் ஒரு டாபிக்னு எடுத்துட்டு வந்து பேசுறீ, உனக்கு அசிங்கமா இல்லையா? உனக்கு இல்லாத அசிங்கம் எனக்கு மட்டும் எதுக்கு? ஏற்கனவே ஒரு காதல் ஒரு கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னால எப்படி எப்படி இன்னொரு காதல் கல்யாணம் பண்ணிக்க முடியுது? வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. அவன் தான் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் காட்டினானே. கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, மோதிரம் மாத்திருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை வேற பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதானே ஆகணும். எதுக்கு சொல்லணும், ஏன் சொல்லணும்? ஏன்னா உன்னால இந்த ஜமீன் மானு போயிடக்கூடாது, அதுக்காக சொல்லணும். ஜமீனோட மானும் என்னால ஒரு நாளும் போகாது. நாங்கதான் ஜமீனோட வாரிசுன்னு சொல்லிட்டு தெரியற, உங்களால போகாம இருந்தா சரி. மானத்தை பத்தி நீ பேசுறியா? நான் ராஜா மாமாவை முறையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறேன். நீ என்னடானா அவரை காதலிக்கிற மாதிரி நடிச்சுட்டு அவர் கையாலேயே தாலியை வாங்கிட்டு இந்த ஜமீன் சொத்தை ஆட்டைய போடலான்னு பாத்திருக்க. பிரகதி, உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா இந்த கணேஷ பத்தி மாமா வந்து கேட்டா நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அத நான் பாத்துக்கிறேன், அத பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம், நீ போ. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அஞ்சலி. எவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்திருப்பல, எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு.